சில்லுன மழை, சூடாக ஒரு கப்டி, அப்படியே இருக்க சாப்பாட்டு. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன சார்? ஆஹா, ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டு போட்டு தலைவலி உரைச்சிருவான் போல. டீ குடி, தலைவலி சரி. எவ்வளோ நேரம் டைப் பண்ணுவோமோ, செம்ம டயர்டாக இருக்கு. டயர்டாக இருக்கியா? டீ குடி. தூக்கம் ஆகுறது. டீ குடி, டீ குடி, டீ குடிங்க, சரியாயிடும். டீ குடிங்க, சரியா இருக்கும். டீ குடிங்க, சரியாயிடும். கண்டிப்பா டீ குடி. டீ குடிங்க, டீ குடிங்க, டீ குடி, டீ குடி, டீ குடி, டீ குடி, டீ டீ குடி. இந்த மாதிரி தாங்க எல்லா கூட்டத்திலயும் ஒருத்தர் இருப்பான், டீ மேல ரொம்பவே அடிக்ட் ஆகி ஒரு நாளைக்கு 5-6 கப் டீ குடிக்காம அவங்களால இருக்கவே முடியாது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா இந்த வேகாத வெயில்ல கூட சூடு ஜாஸ்தியா ஒரு கப் டீன்னு சொல்லி குடிப்பாங்க பாருங்க, தாங்க தாங்கிக்கவே முடியாது. அவங்கள பொறுத்த வரலாம், மழையோ வெயிலோ பகலோ இரவோ டீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா டீ குடிக்கிறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா என்ன? இல்ல, நம்ம வெறும் வயித்துல டீ குடிக்கிறது நல்லதா? அண்ட் டீ குடிக்கிறதுனால எதுக்கு நம்ம ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றோம்? இதை பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். என் பேர் மேதினி, வெல்கம் டு மை ஷோ ஹெல்தி ஃபிலிக். நம்ம டெய்லி லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதே இந்த டீல இருந்து தான். ஏன்னா மனுஷங்க தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிற பெவரேஜ்னா அது இந்த டீ தான். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஸா டென்ஷனா ஃபீல் பண்ணாலும் இந்த டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ரிலீஃபே கிடைக்கும். அப்படி இந்த டீ குடிக்கிறனால என்ன ஆகுது அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம குடிக்கிற இந்த டீ காஃபில எல்லாம் பாத்தீங்கன்னா காமனா இருக்கிற ஒரு காம்பனன்ட் தான் கெஃபைன். இப்போ நம்ம ஆவரேஜா 1 கப் டீ, அதாவது 240 ml டீ குடிச்சோம்னா அதுல 11 to 16 mg ஆஃப் கெஃபைன் இருக்கும். இந்த கெஃபைன் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு செம்ம டயர்டில் வர்றப்போ நம்மளை ரிலாக்ஸ் ஆகி தூங்க வைக்கிற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்க்கு பேர் தான் அடினோசைன். நம்ம எப்பெல்லாம் டயர்டாக இருப்போமோ அப்பெல்லாம் இந்த அடினோசைன் கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகி அது நம்ம பிரெயினில் இருக்கிற அடினோசைன் ரிசெப்டார்ஸில் போய் ஃபிக்ஸ் ஆகி நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஆஃபீஸில் போர் அடித்தாலோ இல்லை நைட்டு முழிச்சிருந்து படிக்கணும்னாலோ இப்படி டயர்டாகி தூக்கம் வராமல் இருக்க நம்ம இந்த டீயை குடிப்போம். இப்படி நம்ம குடிக்கிற டீயில் இருக்கிற கெஃபைனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் நம்மளை தூங்க வைக்கிற அடினோசைன் அப்படிங்கிற கெமிக்கலோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற லாக்குக்கு இருக்கிற கீ மாதிரியே இன்னொரு கீ இருந்தால் அந்த இன்னொரு கீயும் லாக் ஓப்பன் பண்ணிடும்ல, அதே மாதிரி அடினோசைன் மாதிரியே இருக்கிற கெஃபைன் அடினோசைன் ரிசெப்டாரில் ஃபிக்ஸ் ஆகி அடினோசைனோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடும். இப்படி நம்மளை ரிலாக்ஸ் ஆக ஹெல்ப் பண்ணுற அடினோசைனால் சரியாக ஒர்க் பண்ண முடியாமல் தூக்கம் வராது. அதனால தான் டீ குடிக்கிறப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் அலர்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் என்ன தான் டீ நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் கொடுத்தாலும் அதுவும் ஒரு லிமிட் வராதான். இந்த லிமிட்டை நம்ம தாண்டணும்னு வச்சுக்கோங்களேன், இது கூட நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நம்ம ஒரு நாளைக்கு 400 mg, அதாவது 1/2 gram அளவுக்கு இந்த கெஃபைனை எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 3 to 4 cups ஆஃப் டீ நம்ம எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் அந்த லிமிட்டை மீறும் போது தான் நம்ம உடம்புல இந்த கெஃபைனோட அளவு அதிகமாகி நம்ம ரிலாக்ஸ் ஆக காரணமாக இருக்கிற அடினோசைனால் சரியாக ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் நம்மளால் நைட்டு கூட சரியாக தூங்க முடியாமல் இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கமின்மை வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சரியா தூங்காதனால நமக்கு ஸ்ட்ரெஸ், தலைவலி, பதட்டம் இதெல்லாம் ஏற்பட்டு மென்டலாவும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாம நம்ம குடிக்கிற இந்த டீல இருக்கிற இன்னொரு கெமிக்கலுக்கு பேரு தான் டானின்ஸ். இந்த கெமிக்கலை நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது நம்ம பாடியால ஃபுட்ல இருக்கிற அயனை அப்சர்வ் பண்ண முடியாம போயிடும்.
இப்படி நம்ம பிளட்ல இருக்கிற ரத்த சிவப்பணுகள் உருவாக காரணமா இருக்கிற இரும்பு சத்து குறையும் போது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிடும். இதனால நமக்கு அனீமியா அதாவது ரத்த சோகை அப்படின்ற நோய் வரவும் வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் சூடா ஒரு டீ. நம்ம மார்னிங் எழுந்ததுமே நம்மளுக்கு பெட் காஃபி இல்லைன்னா பெட் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த டீல பாத்தீங்கன்னா இதோட பிஹெச் வேல்யூ 6.5-6.7 இருக்கும். அண்ட் நம்ம வெறும் வயிற்றுல இருக்கிறப்போ நம்மளோட ஸ்டொமக்கே ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த டீ குடிக்கிறப்போ அது நம்மளோட பாடியில இருக்கிற அசிடிக் நேச்சரை இன்னும் அதிகமாக்கும். அதனால நமக்கு அல்சர், நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா அது நம்ம வயிற்றுல இருக்கிற ஆசிடை டைல்யூட் பண்ணிடும். என்னதான் நமக்கு இந்த டீ ரொம்ப பிடிச்சாலுமே இதை குடிக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை மீறும் போது நம்மளுக்கு அது ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் மேதினி. ஃபாலோ ஹெல்தி ஃபிலிக் அண்ட் ஸ்டே ஹெல்தி. வா ரயில் விட போலாமா, உனக்கு இன்னும் கோவமா, மன்னிச்சிடு போ.